எங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஜிகே குடில் சேனலுக்காக நான் இன்னைக்கு நண்டு பிரியாணி செய்ய போகிறேன். நண்டு பிரியாணி எப்படி நம்ம செய்ய போகிறோன்றது வந்து பார்க்கலாம். அடுத்தது முதல்ல வந்து இந்த நண்டு வாங்கி இந்த சைஸ் நண்டு தான் நீங்கள் வாங்கணும். நண்டு பிரியாணிக்கு பெருசாக வாங்காதீங்க, இவ்வளோ சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நண்டை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்தது நம்ம இந்த நண்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம பார்க்கலாம். நண்டு பிரியாணிக்கு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்க்குறோம். முதல்ல வந்து சீரக சம்பா, கொஞ்சம் பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி நல்லாயிருக்கும், சீரக சம்பாவில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ரெண்டு ஆழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரெண்டாக்கு தலையை வெட்டி சீரக சம்பாவுக்கு நான் இப்போ காட்டின பார்த்தீங்களா, அந்த நண்டு வந்து மூணு நண்டு. இப்போ ஒன்று ஒரு கப்பு நிறைய சீரக சம்பா, ரெண்டு ஆழாக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்திருக்கேன் எங்கள் பாக்ஸில். இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு அழகு அரிசிக்கு மூணு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த இந்த கப்பாலும் தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு பால். இது வந்து நம்ம எப்படி செய்யணும்னு அப்புறமுக்கு சொல்கிறேன். மீடியை வந்து தண்ணி ஊற்றி அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா மூணு ஸ்பூன், பூண்டு, தேவையான உப்பு, நாலு பச்சை மிளகாய், ரெண்டு ஸ்பூன் நெய் போதும், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு. பிரியாணிக்கு வந்து நம்ம போட மாட்டோம், ஆனால் நண்டு பிரியாணிக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகை வந்து தேங்காயில் போட்டு அரைச்சி பால் எடுக்கணும். அடுத்தது ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தேவனுக்கு, பட்டை லவங்கம், சோம்பு. இப்போ நம்ம வந்து சமைக்க போகலாமா? இப்போ நான் நம்ம ரெண்டு அழகு அரிசிக்கு வந்து மூணு நண்டு தான் சொல்லியிருக்கேன். இந்த நண்டை வந்து எப்படி ஆயிரம்னு மட்டும் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பக்கம் இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி வந்துடும். இதுதானே இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ நண்டு பிரியாணிக்கு வந்து நம்ம காலே போடக்கூடாது, காலெல்லாம் எடுத்து தனியாக வச்சு நான் இடித்து சார் எடுப்பேன், வேக வச்சு தண்ணி எடுப்பேன். அந்த தண்ணியில் தான் நான் வந்து பிரியாணி செய்வேன். இதை எதுவுமே போட மாட்டேன். இதெல்லாம் இடித்து அந்த தண்ணி தான் நம்ம பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலில் மீதி வர தண்ணி அதெல்லாம் சேர்த்து இப்படி தான். இதை வந்து இதை ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிடுவோம். ரெண்டாக கட் பண்ணால் ஆறு பீஸ் வரும் மொத்தமாக. நீங்களே வந்து நண்டு ஆயலாம் ஈஸியாக, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். இப்போ அந்த நண்டு கால் எல்லாம் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த நண்டு கால் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம மிளகு சீரகம் இடிக்கிற இது இருக்குல்ல, அது வீட்டில் இருந்ததுன்னா சும்மா லேசாக உள்ள அந்த சார் வர மாதிரி நண்டு ரசத்துக்கெலாம் வைப்பாங்க, இது மாதிரி தான் இடித்து அது மாதிரி இடித்து குக்கரில் போட்டு இந்த சும்மா லேசாக தத்தி தத்தி. இப்போ வந்து இந்த நண்டு காலுங்களை மட்டும்தான் இடித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இடிக்கணும் நல்லா. இடிச்சுட்டு நம்ம தேங்காய் பால் வந்து திக்காக ஒரு கப்பு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது மீதி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணி ஊற்றி இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இதில் எடுத்துக்கணும். இதில் இருக்கிறது தான் அளவு தண்ணி பிரியாணிக்கு. ஒன்னே முக்கால் கப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒன்னே முக்கால் கப்பு வந்து நீங்கள் இதில் ஊற்றிடணும். கரெக்டாக ஊற்றிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு. இதில் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா பிரியாணியில் போடக்கூடாது, அதனால் நீங்கள் இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுங்க, ஏன்னா நம்ம பிரியாணிக்கு போடணும் ஒரு அரை ஸ்பூன். இதை வந்து
நம்ம கலக்கிட்டு இப்போ கேஸ்ல வைக்க போறோம் வெச்சி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் இதுக்கு வந்து குக்கர் முடிலாம் போட கூடாது நான் இதுல வச்சிருக்கேன் நானே நீங்க வேற பாத்திரத்துல கூட வெச்சுக்கலாம் இது வந்து ஓபன்லயே வேகணும் மூட கூடாது மூடாமே கொதிக்க வைக்கணும் ரொம்ப ஆயில வச்சீங்கனா கொச்சி கீழ ஊத்திரும் ஏனா அந்த தேங்காய் பாலுடைய இரண்டாவது பாலுடைய தண்ணி இருக்குல்ல அது வந்து பொங்கி வரும் அதனால கொஞ்சம் சிம் சிம்ல வச்சிட்டு நல்லா கொதிச்சோன்ன பக்கத்திலே நின்னு 10 நிமிஷம் நின்னு எடுக்கணும் ஒரு கால் மணி நேரம் வெந்துடுச்சு நல்லா இப்போ வந்து ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண நீங்க வேக வைக்கும் போது வாணல்ல போட்டு வேக வைங்க அகலமான பாத்திரத்துல இப்போ வந்து அந்த நண்டு இடிச்சோம்ல இடிச்சது வந்து இது மாதிரி நல்லடி வந்து ஏன்னா நல்லா இடிச்சிட்டோம் சார் ஃபுல்லா வந்துருச்சு இந்த தண்ணி தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு குக்கர் காஞ்சிடுச்சு ரெண்டு அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் வச்சுட்டேன் 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் 50 கிராம் 5 லவங்கம் ஒரு ஏலக்காய் இந்த பட்டை இந்த இலை பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு 4 பச்சை மிளகாய் ஒரு கப்பு வெங்காயம் இப்போ வந்து இந்த நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் ரெண்டு அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி போட்டுருக்கோம் நம்ம ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சல கொத்தமல்லி புதினி இதுக்கெல்லாம் அரைச்சிலாம் வைக்கக்கூடாது இஞ்சி பூண்டு மட்டும்தான் அரைச்சிக்கணும் மற்ற எல்லாமே அப்படியேதான் போடணும் பச்சை மிளகாய் எல்லாமே இப்போ வந்து உப்பு போடுறேன் நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் மிளகா தூள் போடுறேன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் தேங்காய் பால் எடுத்தோம்ல அதில் மிளகு 1 ஸ்பூன் போட்டு தேங்காய் பால் திக்க எடுத்திருக்கோம் இப்போ வந்து இதுதான் வேகுது இதே சிக்கன் பிரியாணி எல்லாத்துலேயும் வந்து தயிர் ஊற்றி வேக வைப்பாங்க இதுக்கு நண்டு பிரியாணிக்கு வந்து தேங்காய் பாலில் மிளகு போட்டு பால் எடுத்தோம்ல அது 10 நிமிஷம் இன்னும் பாதி வேக்காடு வந்துடுச்சு நண்டு இப்போ வந்து நம்ம நண்டு காலெல்லாம் இடித்து சார் எடுத்தோம்ல அது வந்து நம்ம ஊற்றுறோம் நம்ம எப்போ குக்கரை நம்ம வந்து சமைக்கிறதுக்கு மிச்சமோ அந்த டைம் தான் தண்ணி ஊற்றணும் அதுதான் கரெக்டான டைம் தண்ணி ஊற்றி வச்சு அரைச்சி கழுவி ஊற வச்சிடணும் இப்போ 1 1/4 சதிகமாக இருக்குது கரெக்டாக 1 1/4 அரிசி கொஞ்சம் பழைய அரிசி எங்கள் சீரக சம்பவம் எனக்கு கரெக்டாக இருக்கும் வந்து 10 நிமிஷம் வந்தது நண்டு இப்போ அரிசி போடுறேன் நண்டு என் பேர் எனக்கு உடனே பிரியாணி வேணுமா 10 நிமிஷம் எப்போ நம்ம வந்து குக்கரை வந்து வச்சோமோ அப்போ தான் அரிசி ஊற வச்சுருக்கோம் நேராக பிரியாணி செய்யும் போதே சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து ஒரு பழைய தோசைக்கல் வைக்கணும்னு இதுவும் அதே மாதிரி தான் டம் கட்டி தான் நம்ம செய்யப்போகிறோம் இப்போ அரிசி போட்டு மூடி வைக்கிறோம் 5 நிமிஷம் அது ஒரு 5 நிமிஷம் எடுத்து மறுபடியும் திறந்து பார்க்குறோம் கரெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து ரெண்டு கீழே வந்து தோசைக்கல் வச்சு அயில வச்சுட்டோன்னா இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுக்குறோம் 1 லெமன் ஏன்னா புளிப்பு வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் போட்டோம் அதனால வந்து ஒரு லெமன் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து டம் கட்டுறதுக்கு தான் பண்ணுறோம் இப்போ டம் எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டில் தோட்டத்தில் வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை போட்டுக்கலாம் இந்த துணிக்கு பதில் போடலாம் இல்லை கடையில் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது பிரியாணி செய்கிற அன்னைக்கு வாழை இலை வாங்கிட்டு வந்துடலாம் வாழை இலையை வந்து இதே மாதிரி போட்டு உள்ளே வச்சு இது மாதிரி மூடணும் அப்போ துணி போட தேவையில்லை வாழை இலை அந்த சாறு அதில் பட்டுதுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன துண்டாக இருந்தால் கூட மேலே அப்படி பேக்கிங் மாதிரி போட்டுக்கலாம் அது மட்டன் பிரியாணியில் சொல்கிறேன் நான் எப்படி செய்யணும் வாழை இலை டம் கட்டுறது
தண்ணி வந்து மேல சும்மா ஃபுல்லா தண்ணி வச்சு வீட்டுக்காக வச்சிருக்கேன் கீழ நல்லா சூடாயிட்டதுக்கு அப்புறமா நல்லா சிம்ல வச்சிரோம் இப்போ வந்து சிம்ல வச்சு 10 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டான சுவையான கண்டு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நண்டு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு மறக்காம நண்டு காலெல்லாம் இடிச்சு அதை வேக வச்சு அந்த தண்ணியில தான் இந்த நண்டு பிரியாணி செய்யணும் அடுத்தது தேங்காய் பாலில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அரைக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நல்லா இருக்கு நீங்களும் அதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்